ஸ்ரீ வீட்டராகாய நமஹா. ஒரு மொழியால் இரண்டறமும் உரைத்தாய் நீயே, உலகொரு மூன்று அடியேத்தும் ஒருவன் நீயே. ஒரு மொழியால் இரண்டறமும் உரைத்தாய் நீயே, உலகமொரு மூன்று அடியேத்தும் ஒருவன் நீயே. வருகதி நான்கு ஐவதமும் வகுத்தாய் நீயே, வான் பொருளாறு ஏழிருத்தி மதித்தாய் நீயே. வருகதி நான்கு ஐவதமும் வகுத்தாய் நீயே, வான் பொருளாறு ஏழிருத்தி மதித்தாய் நீயே. பொருவினையாம் எட்டு ஒன்பான் பொருளும் நீயே, புகழ்தர்ம தியானம் பத்து உரைத்தாய் நீயே. பொருவினையாம் எட்டு ஒன்பான் பொருளும் நீயே, புகழ்தர்ம தியானம் பத்து உரைத்தாய் நீயே. திருமருவாயிரத்து எட்டு இலக்கணத்தாய் நீயே, ஸ்ரீவர்தமான தீர்த்தன் நீயே. திருமருவாயிரத்து எட்டு இலக்கணத்தாய் நீயே, ஸ்ரீவர்தமானன்யனோ தீர்த்தன் நீயே. பவ்யர்களே வணக்கம். தசதர்ம பெருவிழாவின் நான்காவது நாளான இன்றைக்கு ஏற்று ஒழுக வேண்டிய அறமாக உத்தம சௌச்சம் என்று சொல்லப்படுகிற தர்மம் கூறப்படுகிறது அல்லது ஒழுகப்படுகிறது. உத்தம சௌச்சம் என்பதற்கு உத்தம தூய்மை என்று பொருள் கூறப்படுகிறது. இது உற்று நோக்குகிற போது இது அகத்தூய்மையினை குறிப்பது, ஆகவே அதாவது ஆன்ம தூய்மையினை குறிப்பது. தூய உள்ளத்துடன் இருத்தல், சோர்வுக்கு இடம் தராமல் மனதை செம்மையுடன் வைத்துக் கொள்ளுதல், ஐம்புல வேட்கையை ஆசைகளை அறவே அகற்றுதல் உத்தம சௌசம் எனப்படுகின்ற உத்தம தூய்மையாகும். ஆசை பேராசையாக பரிணாமம் கொள்கிறது. விருப்பு அது லோபம் என்கிற கடைசி கஷாயம். அது எல்லா விதமான தீய பண்புகளுக்கும் ஒரு தாய் மாதிரி. அழுக்காறு வெகுளி இன்னா சொல் இவைகளெல்லாம் தோன்றுவது ஆசையின் காரணத்தால். இதற்கு வேறு பெயராக கடும் பற்று என்று கூட சொல்லப்படுகிறது. கடும் பற்று உள்ளம் கொண்டவர்கள் தங்கள் எண்ணம் நிறைவேற எந்த முயற்சியிலும் ஈடுபடுவார்கள். அது மறுதலை குணமாக வந்துவிடும். ஆனாலும் அவரது எண்ணங்கள் ஈடேறாமலும் போகும். மாறாக அவர்களுக்கு பாபங்களும் பெருகும். ஜீவன்கள் முக்தி வழியிலே செல்வதை தடை செய்யும், பாவ படுகுழியிலே தள்ளிவிடும். ஆகவே குரோத கஷாயம் என்று சொல்லப்படுகின்ற கஷாயத்தினாலே ஏற்படுகின்ற களங்கங்கள், ஆன்மாவிற்கு ஏற்படுகின்ற களங்கங்கள் உத்தம பொறை உடைமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு தர்மத்தை பின்பற்றுவதன் காரணத்தினாலே அவைகள் நாசமாகி போகும். அதுபோன்று மானகஷாயம் என்று சொல்லப்படுகின்ற துவர்பசையின் காரணத்தினாலே கலங்கப்படுகிற ஆன்மாவை மார்தவம் என்று சொல்லப்படுகின்ற உத்தம பணிவின் மூலமாக அதனுடைய மென்மை, ஆன்மாவினுடைய மென்மை தன்மை, அதன் அந்த மாற்றத்தின் மூலமாக அந்த கலங்கங்கள் துடைத்து எறியப்படும். அதுபோன்று மாயா கஷாயத்தினாலே ஏற்படுகின்ற வக்கரமான எண்ணங்கள் செயல்கள்
இவற்றையெல்லாம் ஆர்ஜவ தர்மத்தின் மூலமாக போக்கிக் கொள்ள முடியும். ஆக இந்த மூன்று கஷாயங்களுமே லோப கஷாயத்தினாலே வருபவைகள். அதனாலே ஆசையை அடக்கி தன் ஆன்ம சிந்தனையிலே உறுதியான எண்ணங்களுடன் ஒழுக்கத்தை மேற்கொண்டு ஒழுகுபவனிடம் உத்தம தூய்மை என்று சொல்லப்படுகின்ற ஆன்மனினுடைய இயல்பான குணம் வெளிப்படும். தன் ஆன்மனை தனித்து நோக்கி தன்னில் உணர்ந்து கொண்டு புறப்பொருள்கள் மீது கொள்ளும் விருப்புகளை தியாகம் செய்வதுதான் தூய்மை எனப்படும். அதாவது பற்று என்கிற பரிக்கிரகம் அற்று, அதாவது நீங்கிய உணர்நிலையில் இருத்தலே உத்தம தூய்மை என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஈயானது அதன் சிறகிலே ஒரு துளி நீர் விழுந்து விட்ட போது அதனாலே பறக்க முடியாமல், பறந்து செல்ல முடியாமல் அந்த ஈ தரையிலே விழுந்து விடுகிறது. விமானம் போல பறக்கும் ஆற்றல் படைத்த அந்த ஈ தனது ரீங்காரப்படுகிறது. தன் சிறையில் ஒரே ஒரு துளி நீர் பட்டதால் அதுவே அதற்கு சுமையாக மாறியதால் பறக்க முடியாமல் போனது. முயற்சி செய்கிறது, அதன் சிறகு நனைந்து போனது, அதனால் அதற்கு கனமாகியது. அந்த ஈரத்துளி நீராலே அதன் செயல் தடைப்பட்டது. சிறகிலே பட்ட ஈரம் உலர்ந்து போனதும் சிறிது நேரத்திலே பழையபடி பறந்து போகிறது. தடை உண்டாக்கியதோ சிறிய நீர்த்துளி. இதே நிலைதான் சம்சார ஜீவனுக்கும். பற்றாகிய பரிக்கிரகத்தை சுமந்து கொண்டு திரிகிறான் மனிதன். ஆசை மட்டும் சொர்க்கத்தின் மீது. பாருங்கள் பவ்யர்களே, மனிதனுக்கு கூட மேலே எழுந்து பறந்து செல்லும் தன்மையை தன்னகத்தே கொண்ட உயரிய ஆன்மாவை பெற்றிருக்கிறான். வெடித்து சிதறி மேலெழுந்து பறக்கும் ஆமணக்கின் விதை போன்று மேலே ஊர்ந்து செல்லும் தன்மை ஆன்மாவிற்கு உண்டு என்று படித்திருக்கிறோம். ஆனால் மனிதனோ அவன் தன் சுமைகளை பற்றி அறிந்து கொள்ளாமல் தன் இயல்பை மறந்து பளுவை சுமந்து செல்கிறான், விழுகிறான். இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற காரணத்தினாலே லௌகீக வாழ்க்கையிலே முன்னேற்றம் காண முடியாமல் முக்திக்கான பாதை முட்டுக்கட்டையாகி வெகு தூரத்திலே இருப்பது போல உணர்கிறான் என்பதனாலே தன் பலத்தை அவன் அறியாமல் வாழ்கிறான். மோகத்தின் பிடிகளிலே சிக்கி தவிக்கிறான். சுமையை பற்றி நினைக்க மறுக்கிறான். முக்தி பற்றிய சிந்தனையே ஒருபோதும் வருவதில்லை. மற்றவர்கள் என்கிற புறப்பொருள்களை கண்டு அவர்களைப் போலவே நாமும், அவர்களைப் போலவே நாமும் என்ற ஒரே எண்ணத்திலேயே ஒப்பீடு செய்கிற வாழ்க்கையிலே உழல்கிறான். இந்த உடல் அதன் சுபாவத்தினாலே பவித்திரமற்றது. அதை பவித்திர நிலைக்கு கொண்டு வர வேண்டுமெனில் ரத்னத்ரயம் மூலமாகத்தான் சாதிக்க முடியும். அதன் குணங்களை முழு மனதுடன் ஏற்க வேண்டும். உடலின் மீது அக்கறை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆச்சாரியர் சம்பந்தபத்ரர் ரத்னகரண்டக ஸ்ராவக ஆச்சாரத்திலே சொல்லுகிற கூற்று. கூற்றுவனின் கூப்பாடு தருணத்திலே கூட மனிதர்கள் இதை அறிந்து கொள்ள முடிவதில்லை. திருவர கவிஞர் அவர்கள் ஒரு கவிதையிலே குறிப்பிடுகிறார்கள், மாற்றமில்லா பொருள்கள் ஏதும் மண்ணில் இல்லையே, இந்த மாற்றம் கண்டு கவலைப்படுதல் மதியும் இல்லையே, நாற்றமேவும் உடலின் மிக்க நரகம் இல்லையே, இதில் நாட்டம் வைத்த பேர்களுக்கும் நாணம் இல்லையே. ஆகவே இந்த உடலின் மீது பற்று வைத்திருக்கிற பேர்கள் அப்படி சொன்னாக்க இங்கே மனிதர்கள் மாந்தர்கள், அவர்களுக்கு வெக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கவிதையிலே சொல்லப்படுகிறது. அநாதி காலமாய் உடலை பூஜித்து வருகிறது. ஆசையின் காரணத்தினாலே அலைகழிக்கப்படும் இந்த சம்சார ஜீவன் உடலின் உள்ளே குடிகொண்டு அமர்ந்துள்ள ஆன்மனின் பக்கம் கூட திரும்பி கூட பார்ப்பது இல்லை. ஆச்சாரியர் குந்தகுந்தர் பிரவச்சன சாரத்திலே
இந்திரர்களும் சக்கரவர்த்திகளும் புண்ணியத்தின் பயனாலே போகத்தின் மூலமாக உடலை புஷ்டியுடன் வைத்துக் கொண்டு தங்கள் இஷ்டப்படி போகத்திலே மூழ்கி சுகம் காண்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை சுகம் அது அல்ல என்கிறார். ஏனென்றால் அவர்கள் கூட லோபம் என்கிற பேராசையோடு கடல் ஆயுள் என்று சொல்லப்படுகிற சாகர காலம் வரை சொர்க்கத்திலே இருந்தாலும் இந்திரனும் அகமிந்திரனும் கூட விஷய கஷாயத்திலேயே திளைத்திருக்கின்றார்கள். விஷய கஷாயம் இல்லாத ஆத்ம அனுபூதியை கன நேரம் கூட அவர்கள் பெறுவது இல்லை. அதற்கான வாய்ப்பே அவர்களுக்கு அங்கே கிடையாது. அவர்களுக்கு மனிதர்களை காட்டிலும் அதிக சுகம் கிடைத்தாலும் ஆத்ம சிந்தனைக்கு வழியே இல்லையாம். ஏனென்றால் பிறவிகளிலேயே மனித பிறவிக்கு மட்டும்தான் தியாகம் செய்யக்கூடிய சிந்தனை உண்டு. என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே பரிக்கிரகமான பற்றுக்களின் காரணமாக சம்சார ஜீவன் புறப்பொருள்கள் மீது ஆசையிலே மூழ்கி ஆன்மீக சுகம் காண முடியாமல் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. துவர்பசைகள் காரணமாக நார்கதிகளிலே சுழல்கிறது. குரோதத்துடன் நரகத்திலே வாழ்கிறது. மாயையுடன் விலங்கு கதியிலே வீழ்ந்து கலங்குகிறது. புனிதமான மனித கதியிலோ பிறந்து மானம் என்கிற மான கஷாயத்தினாலே புழுதி வாரி தன் மீதே தூற்றிக் கொள்கிறது. எனவே அகத்தூய்மை என்கிற உத்தம சௌசம் என்கிற அற அமுத கலசம் மனதிலே தரித்து கொண்டால் உத்தம கதியாகின்ற அந்த முக்தி நெறிக்கு சென்றிட வருகின்ற தடைகளை தவிர்க்கின்ற கவசமாக இந்த அறநெறி தர்மநெறி பயன் தரும் என்பதனாலே தசதர்ம பெருவிழா பருவத்திலே அதை கடைபிடித்து ஒழுகுவோம் என கூறி மேரு மந்திர புராணத்திலே சமவச்சரணத்தின் சருக்கத்திலே வாமன முனிவர் கூறுகிற உத்தம தூய்மை பற்றிய ஒரு பாடலை உங்களுக்கு நினைவூட்டி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பவ்யர்களே, ஆர்வமும் செற்றமாம் ஆர்வமும் செற்றமும் மயக்கம் இன்மையால் ஆர்வமும் செற்றமும் மயக்கம் இன்மையால் ஆருயிர்க்கு உறுதியல்லாத சொல்கிறார் ஓர்விடத்து ஒருவிய புலத்தின் மீட்டு ஓர்விடத்து ஒருவிய புலத்தின் மீட்டு உளம் சோர்விடத்தும் செலர் தூயராகினார் உளம் சோர்விடத்தும் செலர் தூயராயினார் பற்று பகை மயக்கம் ஆகியவை இவர்களுக்கு இல்லாத காரணத்தினாலே அவைகள் எல்லாம் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் பாங்கு உடையவர்களாக உறுதி தராத எந்த ஒரு சொல்லையும் உரைக்காமல் சத்திய தர்மத்தை பொருந்தி நின்று பயனற்ற புலன் இன்பங்களின்பால் சோர்வு நேர்ந்த காலத்திலே கூட மனத்தை அவற்றின்பாலே செல்ல விடாமல் உறுதித்தன்மையோடு
உத்தம தூய்மை என்னும் தர்மத்தை பொருந்தி நின்றார்கள் என்கிற பொருளிலே அமைந்துள்ள இந்த பாடல்தான் இந்த உத்தம சௌச்சம் என்று சொல்லப்படுகின்ற அறநெறிக்கு சான்றாக அமைந்திருக்கிறது என்பதை கூறி உரை விரிவஞ்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.